மயில்கள் அமையும். மைனா கும்கி மாதிரி ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதான் அந்த படம் வந்து. ஊட்டி மஞ்சூர் பகுதியில் வந்து இரவு நேரத்தில் வந்து ஃபுல்லாக நவம்பர் 23ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப மோசமான பனிப்பொழிவு, அதில் தான் படப்பிடிப்பு நடத்தணும். அது ரொம்ப சவாலாக இருந்துச்சு. இந்த படம் நல்லா வந்திருக்கு, தேட்டரில் எல்லாமே பார்க்கணும். இந்த படத்தை வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலத்தை பொன் படம் சொல்லுவாங்க, ஆனால் காலம் உயிரினும் மேலானதுன்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்தையும் நேரத்தையும் எங்களுடைய இந்த இசை வெளியீட்டு விழா, ஊரக்கான படத்தின் இசை வெளியீட்டு விழாக்காக நீங்கள் வந்திருக்கின்ற எங்களோ திரையுலக பயணியர் முன்னோடிகள் ராமநாதன் சார், எஸ்டிஎம் சார், குரு குண சார் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கின்றேன். நிச்சயமாக வலியும் வேதனையும் அனுபவிக்க முடியாமல் சினிமாவில் அடுத்த பயணங்கள் அனுபவிக்க தொடர முடியாது. அதை நல்லாவே உணர்த்தி கொடுத்துட்டு இருக்கு இந்த பயணம், சினிமா பயணம். ஊரக்கான படத்தின் மூலமாக நான் ஒரு நாயகனாக உங்கள் மத்தியில் அறிமுகமாயிட்டு இருக்கேன். இந்த படத்தில் ஒரு ஜீப் ஓடுற கேரக்டர் இந்த படம் நான் பண்ணது. ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் ஏற்படுற காதல், எங்களுடைய காதலே பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் நாங்களே காதலிக்க ஆரம்பிப்போம். சரின்ட்டு காதலிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தா கூட இருக்கிற நண்பர்களுக்கு அதுக்கு சம்மதிக்கணும். சரி, நண்பர்களை சம்மதிக்க வச்சாலும் பொண்ணோட பையனோட பொண்ணோட அப்பா அம்மா சம்மதிக்கணும், அதுக்கப்புறம் பையனுடைய அப்பா அம்மா சம்மதிக்கணும். இவங்களாம் சம்மதிச்சாலும் ஒரு மலை வாழ்கிற மக்கள் மத்தியில் ஒரு கிராமத்தில் ஊர் பஞ்சாயத்து இதெல்லாம் தாண்டி ஒரு காதல் எப்படி வெற்றி பெறதுன்றது இந்த கதைக்களம். நல்லா அழகாக இருக்கும் காதல், நல்லா அழகாக வந்திருக்கு. நான் இவ்வளையில் இயக்குனர் ஆனந்தன் எனக்கு நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் சமுதாய விழிப்புணர்வு நிறைந்த ஒரு கதை இது. நூற்றுக்கணக்கான கம்பெனியில் வாய்ப்பு தேடி அலைஞ்சேன். 2011 நவம்பர் மாதம், தம்பி நான் ஐயடுக்கிற அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறியா அப்படின்னு நான் சொன்னேன். நீ வெளியே அந்த வார்த்தை கதையில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. அவர் உருவாக்கின அந்த ஸ்கிரிப்டில் என்ன நாயகனாக பார்த்ததுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக மேலே வாங்க, ஒரு நிமிஷம் மேலே வாங்க. அவருக்காக நான் இந்த ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு 17 வகையான வேலைகள் செய்திருக்கான். அதில் மீடியா துறையும் ஒன்று. மீடியா துறையில் வேலை செஞ்ச அனுபவங்கள் உண்டு. ஏன்னா என்னதான் ஒரு 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 சினிமா துறை வந்து ஒரு அழகான ஒரு படத்தை உருவாக்கினாலும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிற ஒரு உறவு பாலம் தான் நீங்கள். நிச்சயமாக எங்களை நீங்கள் வெளியே எடுத்து வரணும்னா அது உங்களால் ஒரு பெரிய உதவி. நீங்கள் செய்கிற எங்களுக்கு ஒரு உறவு பாலமாக இருந்து செயல்படுறீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து 3 நாளில் படம் ரிலீஸ் ஆகிறப்போ வாய்ப்பு கம்மியாக இருக்குது. எங்களை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பதிவு பண்ணி எங்களை வெளிக்கொண்டு வர நீங்கள் வாய்ப்பு தரணும். நன்றி அனைவருக்குமே. எல்லாருக்கும் வணக்கம். நான் பவித்ரா பேசுகிறேன். இந்த மூவியில் நான் ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூவி வந்து ஆனந்த் சார் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ ஆனந்த் சாருக்கு ரியலி ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ஸ்டோரி சொல்லி என்ன ஹீரோயினா எடுத்துக்கிறதுக்கு, பிகாஸ் மெனி பீப்புள் நிறைய பேர் இருந்தப்போ கூட ஆனந்த் சார் என்ன சூஸ் பண்ணாரு. ஸோ ஐ ரியலி தேங்க் ஆனந்த் சார். புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் என்னையே நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்துறதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். வந்திருக்க அனைவருக்கும் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரா சத்யராஜ். இந்த படத்தில் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். 4 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். 4 சாங்ஸ்லேயும் நல்லா வந்திருக்கேன். எல்லாரும் சாங்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். படத்துக்காகவும் மியூசிக்கும் நான் மியூசிக் படத்தில் வரத்துக்காக ரொம்ப
சப்போர்ட் பண்ணாரு. நான் இந்த டைமிங் இப்போ இல்லை, ஆனந்த் சார் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் சாங்ஸ் கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் அதிகம் பேச விரும்பலன்னா நம்ம டயட் பற்றி மட்டும் சில வார்த்தைகள் பேசணும். ஏன்னா நாங்கள் படப்பிடிப்பு எடுக்கிற அந்த நேரத்தில் வந்து சரியான மழை பனி வேற, ஆனால் அவருடைய கடுமையான முயற்சி எங்களை நடிக்க வச்சது. இப்போ அது என்ன என்ன இந்த திரையுலகத்துக்கு அறிமுகம் செய்த ஆர்யா ஆனந்த் அவர்களுக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படப்பிடிப்பு நடக்கிற இடத்துல ஒரு இது ஒரு பேடை மட்டும் எடுத்து வருவார் டைரக்டர். என்னன்னு கேட்டீங்க, ஸ்கிரிப்ட் எங்க சார் கேட்டா, ஒரு ஒயிட் பேப்பர் தான் இருக்கும், அங்க ஒண்ணுமே இருக்காது, அந்த பேடில் எதுவுமே இருக்காது, ஒரு ஒயிட் பேப்பர் தான், ஒரு 10 பேப்பர் எடுத்து வருவார். அந்த கருவை மட்டும் சுமந்து வந்து ஸ்பாட்ல தான் அதை எழுதிட்டு சாயங்காலம் தான் ஸ்கிரிப்டா மாறும். அந்த மாதிரி ஒரு திறமையான டைரக்டர், சாதாரணமான டைரக்டர் இல்ல. அதே மாதிரி திறமையான ஒரு கேமராமேன், நல்ல நல்ல கவிஞர். அதாவது எங்களோட சின்ன ரொம்ப சின்ன வயசு தான், சின்ன டைரக்டர் தான், ஆனா திறமையான டைரக்டர். இதுவரை 4 படம் வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியை இவருக்கு தேடி தரும் என்று நான் கருதுகிறேன் உண்மையிலே. அதாவது ஸ்பாட்ல வந்து நாங்க படப்பிடிப்பு நடத்துற ஸ்பாட்ல எல்லாம் பயங்கரமா ஒரு பாடல் காட்சி எடுக்கிற போது, அலலிங்கிற பாட்டு எடுக்கிற போதெல்லாம் அந்த பாடல் எடுக்கிற காட்சி ஓரம் பார்த்தோம்னா ஒரு 7000 அடி இருக்கும் ஹைட்டு. அது தவறுனா க்ளோஸ், அதாவது பவித்ராவும் பிர்லாவும் அந்த அந்த கடைசி 8வது ஸ்பாட்ல போய் இருந்து அந்த படைப்பிடிப்பு எடுத்தோம். அப்ப அதுல தவறி விழுந்தா உண்மையிலே அவன் உயிருக்கே ஆபத்து. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நாங்க டைரக்டர் அது முயற்சி பண்ணி நாங்களே ரொம்ப பயந்தோம். ஆனா அவர் வந்து தைரியம் கொடுத்து அங்க வந்து அந்த படத்தை எடுக்க வச்சாரு. 2வது நாங்க படம் எடுத்துட்டு இருக்க ஸ்பாட்டுக்கே காட்டு மாடு வந்துருச்சு. அந்த காட்டு மாடு என்ன ஒரு யானை மாதிரி இருக்கு, நாங்க ரொம்ப பயந்துட்டோம். ஆனா பயந்தவுடனே என்ன நம்மளை வந்து எதுவும் பண்ணிடுமோன்ட்டு இப்படி இந்த மாதிரி வந்துருச்சு. வந்தவுடனே திடீர்னு வந்துருச்சு காட்டுக்களை, ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா அது என்ன எங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அடப்போங்கட உங்கள மாதிரி 1000 பேர் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு அதுவாட போயிடுச்சு. ஆனா அது மிரண்டதுன்னா எங்களுக்கு உண்மையிலே ஆபத்தாயிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில கூட எங்களை எல்லாம் ஊக்குவித்து ஒரு திறமையான டைரக்டர் நல்லா வளர்ந்து வரணும். நீங்க பத்திரிகை நிருபர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் தான் இதுக்கு வந்து இந்த படத்தை வெற்றியடை செய்யணும் உங்க கையில இருக்கு. தயவு செய்து உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவரும் தமிழ் திரைப்பட வர்த்தக சபை தலைவரும் ஆன மரியாதைக்குரிய திரு அபிராமி ராமநாதன் சார் அவர்களே, பெப்சியின் முன்னாள் தலைவர் பி சி கோகுநாதன் அவர்களே, ரஜினி கமல்ல இருந்து எல்லா முன்னணி ஹீரோக்களையும் வச்சு படங்களை இயக்கி கமர்ஷியல் படங்களை கொடுத்து வசூல் மலை பள்ளியை வச்ச டைரக்டர் எஸ் வி முத்துராமன் அவர்களே, கில்டு செயலாளராக உள்ள போயிட்டு இன்னைக்கு கில்டு தலைவராக இருக்கும் ஜாக்வார் தங்கம் அவர்களே, மற்றும் இந்த படக்குழு அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உங்க கூட சேர்ந்து இந்த ட்ரெய்லரையும் சாங்கையும் நம்ம பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் சாங்கில் அந்த அழகி அழகி பாட்டு அடிக்கடி நம்ம தொகுப்பாளர் குணா பாடிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வழக்கமாக வந்து எல்லாமே வெளிநாட்டில் போய் படம் எடுப்பாங்க, கலர் கலராக ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு இமேஜினேஷன் சாங்கில் நிறையா வரும். ஆனால் இந்த படத்தில் நேட்டிவிட்டியை வலியுறுத்தி வெள்ளை சிவப்பு பச்சை காபி கலரில் வேட்டி கட்டிட்டு வர்றாரு. அதுவே ஒரு புதுமையாக தான் இருந்தது. பட்ஜெட் படங்கிறது அதுலேயே தெரிஞ்சது. ஏன்னா வழக்கமாக எல்லாருமே வந்து நல்ல கோட் சூட்டை போட்டுட்டு வில்லேஜில் பாடிட்டு இருப்பாங்க, பட் இவர் நேட்டிவிட்டியோட பாடினார். அப்புறம் 2வது சாங் ஒரு ஐட்டம் சாங் இருந்தது. அந்த ஐட்டம் சாங்கில் ஒரு அம்மா டான்ஸ் ஆடினாங்க, அவங்க வந்து எல்லாரும் விரும்புகிற கண்ணீராசினான்னாங்க. எனக்கு புரியல அந்த இடத்துல அந்த டைரக்டர் வந்து அவங்க வந்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் ஒல்லியாக இருக்காங்க, அவங்க மட்டும் கொஞ்சம் டடியாக இருந்தாங்க. என்னை கதைப்படி அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரா என்னன்னு தெரியல அந்த சாங்கை. ஸோ அதனால சரி, இந்த மாதிரி ஒரு துணிச்செல்லாம் ஒரு அம்மாவை ஆட வச்சதே பெரிய சாதனை தான். அது டான்ஸர் மாதிரி இல்லை. அதே மாதிரி இங்கே முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர்னு சொல்லி ஒருத்தருக்கு கூப்பிட்டு சால்வ போட்டார். அவர் பார்த்தா முக்கிய கதாபாத்திரம் உள்ள பாட்டில் வச்சு ஆடிட்டு இருந்தார். அவர் சாங்கில் மாலை போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறதும் ஒரு விலகி போகிறதும் இருந்தது. அதே மாதிரி ஹீரோ பேசும்போது உணர்ச்சப்பட்டு பேசினார், உடனே டைரக்டர் கட்டிப்பிடிச்சார், உடனே அவருக்கு ஒரு மோதிரம் விழுந்தது. அடுத்து 2வது ஹீரோ வந்து பேசினாரு, மறுபடியும் போய் கட்டி பிடிச்சா டைரக்டர் மோதிரம் கிடைக்கல. அது இவர் கட்டி பிடிச்சாருன்னா மோதிரம் கிடைக்குங்கிற மாதிரி நினைச்சாரு. சரி பரவாயில்ல, அதுதான் பேமெண்ட்னு நினைச்சுக்க வேண்டியதுதான்.
ப்ரொடியூசரை வந்து நம்ம பாராட்டணும். இந்த மாதிரி புதுமுகங்களை வச்சு படம் எடுத்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு நல்ல விடாமல் மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த அடாது மழையிலையும் இந்த படத்தோட பிஆர்ஓ பெருதுளசி பழனிவேல் அவர் வந்து எங்கள் யூனியன் செக்ரட்டரி, அவரோட அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்த நம்ம திரையுலக பிரம்மாக்கள் அனைவருக்கும் அவர் சார்பில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சொல்ல சொன்னார், என்னை பேச வர்றாங்களோ இல்லையோ நீங்களாவது கொஞ்சம் நன்றியை சொல்லிடுங்க அப்படின்னாரு. அவர் நன்றியை சொல்லிட்டேன். அதே மாதிரி குணா வந்து நல்லா தொகுத்து வழங்குறாரு, அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். இப்படி நீங்கள் தொடர்ந்து கை தட்டினா அவர் ரொம்ப நேரம் அவரே பேசிகிட்டு இருப்பாரு, அதையும் பார்த்துங்க. ஏன்னா வந்து விஐபிகளை பேச வைக்கணுமே தவிர நாமளே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் நீங்கள் டைரக்டர்கிட்ட தனியாக ரூமில் பேசிக்கோங்க, இல்லை ஆர்டிஸ்ட்டை கூட தனியாக பேசிங்க. ஏன்னா உங்களோட தமிழ் நல்லா விளையாடுது. ஆனால் என்னன்னா இந்த இடத்துல வந்து அவங்க வந்திருக்கிறாங்க, என்ன மலையில் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு வேண்டி வந்து இந்த ஃபங்க்ஷன் வேண்டி வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க டைமிங் கொஞ்சம் பார்த்துங்க. அதனால் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு நினச்சிருவேன் நான் குணா. ஏன்னா நீங்கள் நண்பனுங்கிற முறையில் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக வந்திருக்காங்க, ஒரு புது இசையமைப்பாளர், பெண் இசையமைப்பாளர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இசையமைப்பாளராக, பட் சக்ஸஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான். பட் நீங்கள் விடாமல் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பெரிய இடங்க காத்திருக்கு. அதுக்கான வயசு உங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி நம்ம போட்டோகிராஃபர்ஸ்லாம் நிறைய பேர் உங்களை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வந்தோடனே ஆர்டிஸ்ட் போல இருக்குன்னு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்நேரம் பரபரப்பாக போட்டிருப்பாங்க. நான் வரும்போதே இசையும் பாடல் சொன்னதுனால கொஞ்சம் எல்லாம் அப்படியே அடக்கி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்களும் நல்லா பெரிய வெற்றி பெறணும். ஒரு சின்ன ஒரு ஜோக்கு மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுறேன். ஏன்னா வழக்கமாக ஒரு ஃப்ளைட்டில் வந்து ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்குறாங்க. கேஷுவலாக நம்ம பொதுவாக எங்கே போனாலும் ட்ரெயினாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் பேச ஆரம்பிப்போம். அது மாதிரி பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா விசாரிச்சுக்கிட்டாங்க, பேரை கேட்டுக்கிட்டாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். அப்படியா, தமிழ்நாட்டில் எங்கே இருக்கீங்க? சென்னையில். சென்னையில் எங்கே இருக்கீங்க? டீனர். நானும் டீனரில் தான் இருக்கேன் அப்படின்னாப்புல. டீனரில் எங்கே இருக்கிறீங்க? ராமசாமி ஸ்ட்ரீட்டில். பரவாயில்ல, நானும் அதே தெருவில் தான் இருக்கேன் அப்படின்னாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? அந்த அமராவதி ஃப்ளாட்டில் இருக்கிறேன்னா. பரவாயில்லையா, அதே கம்பௌண்ட்ல நான் என் வீடு இருக்குது. அமராவதியில் நீங்கள் எந்த ஃப்ளாட்டில் இருக்கீங்கன்னு. நான் ஜி பிளாக்கில் இருக்கேன். அப்படியா, நீங்கள்? நானும் ஜி பிளாக்கில். உங்கள் நம்பர்? ஃபோர். அட, நானும் ஃபோர் தான். நீங்கள் எப்போ வருவீங்க? நான் நைட்டில் வந்து காலையில் போயிடுவேன். நான் நீங்கள் பகலில் வந்து நைட்டு போவேன்னாரு. நன்றி வரேன். அதாவது கிணத்த காணோனி தான் ஒரு படத்தை பார்த்து பயங்கர காமெடியாக இருந்துச்சு. ஊரவே காணோம் அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டாங்க. என்ன ஊரை காணோம்னா என்னன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஊரில் உள்ள நல்லவங்க யாரும் காணோமா அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை கெட்டவன் காணுமான்னு தெரில. நல்லவனை காணும், கரெக்ட். ஊரில் நல்லவனை காணும், நாட்டில் நல்லவனை காணும், வீட்டில் நல்லவனை காணும், அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். டைரக்டர் உண்மையிலே திறமையாக இதை பண்ணியிருக்காரு. ஆனால் அண்ணன் விஜயமல்லின்னு சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கூட ஆடும்போது இவர் தான் வந்து ரிஹர்சலே பண்ணி ஆடி காமிச்சாருன்னு இந்த ரேவதி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த அந்த ஒரு ஒரு அம்மா ஆடினாங்களே அந்த பாட்டுக்கு அவர் தான் கூட கம்போஸ் பண்ணாராம். ஆ, மாஸ்டர் ஆண்டனி. பட் ஆனது நீங்கள் தானே, அது சொல்கிறோம். அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்க ஆனந்த். ஓகே, அது இருக்கட்டும். பட் ஆனது சொல்கிறேன் நான், நல்ல சிறப்பாக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்கீங்க, இது மூணாவது படம் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல வெற்றியை தரணும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா கடுமையாக உழைச்சிருக்கீங்கிறது மட்டும் தெரியும் எனக்கு. ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் பார்ப்பேன், உங்களோட கடுமையான உழைப்பு தெரியும். வேற ஏதாவது சிந்தனை இல்லாமல் இந்த சிந்தனைகள் மட்டும் இருப்பீங்க. அதனால் இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி படமாக அமையணுங்கிறது நான் ஆண்டவன்ட வேண்டிக்கிறேன். அது மாதிரி மேலே இருக்கிறவங்களை பற்றி சொல்லணும்னா வரிசையாக சொல்லிக்கலாம். விசி குணால் சார் பற்றி சொல்லணும்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவர் வந்து இன்னும் இளமையாக இன்னும் நிறைய படம் அவர் பண்ணணும். அவர் கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மேடையில் ஒரு ஆசை, அவர் வந்து 50 ஆண்டு காலம் ஆச்சு சினிமாவில் வந்து, அவருக்கு தமிழ் திரைப்பட உலகம் மிகப்பெரிய ஒரு விழா எடுக்கணுன்றது இந்த மேடையில் நான் நினைக்கிறேன். அது மாதிரி அண்ணன் விஜயமல்லினே, நம்ம எல்லாம் சேர்ந்து அதை கண்டிப்பாக பண்ணணும். இவங்க பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா அது வந்து நம்ம தான் பண்ணணும், அவருக்கு நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் பிள்ளைங்க அவருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் அத்தனை பேர் அவருக்கு பிள்ளைங்க. அத்தனை பேருக்கும் அந்த அளவு அவர் தமிழுக்காக ஒரு ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. நானும் அதில் வளர்ந்துவேன். தமிழ் தமிழ்னு சொல்கிறேன்னா அவரோட குரல் தான் என்னோடய குரல்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவருக்கு கண்டிப்பாக போன பாட்டியை நாங்கள் பேசணும். அதுக்குள்ளே அந்த தலைவர் இறந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில இது நடந்ததுனால எங்களால் பண்ண முடியல. கொஞ்சம் அதுக்கு ஒரு குழுவை எடுத்து அது எல்லாமே பெரியவங்க எல்லாம் செய்யணும். நாங்கள் சின்னவங்க, பட் இதுதான் பெரியவங்கெல்லாம். அவருக்கு கண்டிப்பாக 50 ஆண்டு விழா பண்ணியே தீரணும் தமிழ் திரைப்பட உலகம். இதில் நான் கேட்டுக்கிறேன். அதேமாதிரி எஸ்பி முத்துராமன் ஐயாவை பற்றி பேசணும்னா, இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து
உலகநாயகன்ல இருந்து எல்லாரையும் வச்சு மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்த வெற்றி பட டைரக்டர் அவர். அவர் இந்த விழாவுக்கு வந்திருக்குது பெரிய பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா அவர் வந்து ஒருத்தரை கூட மிஸ் பண்ண மாட்டார், நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு யார் யாரை எங்கே பேசணும்னுட்டு எல்லாமே வந்து நோட் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்துக்கள் அபிராமி ராம சார் போகும்போது அவர் சொல்லுவார், சிங்க குரலாக சொல்லுவார், என் சொந்தங்களே அப்படின்னு சொல்லுவார். நம்ம எல்லாரும் சினிமாக்காரங்க அத்தனை பேர் அவர் சொந்தம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நல்ல மனம் கொண்டு அவர் தியேட்டரை வந்து ஃப்ரீயாக கொடுப்பார், அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அது மாதிரி ஒரு நல்ல மனம் கொண்ட அவர் வந்திருக்காரு, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இசையமைப்பாளர் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் அவங்கள தான் ஃபோட்டோ எடுத்து அங்கே வந்தவொடனே, அதான் உண்மை. அவங்க பேசும் கொஞ்சம் நெகிழ்வு இருந்துச்சு, அவங்க அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கூட இருப்பார், கண்டிப்பாக அவங்க கூட இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார். அப்பா அம்மாவை மதிக்கிற அத்தனை பேருமே ஜெயிச்சதா தான் வரலாறு. தயாரிக்கிற ஊரை காணும் படத்தினுடைய இசை வெளியிட்டு விழாவை கொண்டிருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய ஐயா அபிராமி ராமநாதன் அவர்களே, இங்க வந்திருக்கிற எல்லாரையும் இந்த இளைஞர்கள் பார்த்தாலே போதும், அவ்வளவு பேரும் உழைப்பிலே வெற்றிக்கு வந்தவர்கள். அபிராமிங்கிற தியேட்டர் அபிராமி மால்னு ஆக்கின முதல் மால் சென்னையில அபிராமி மால் தான். நல்லா கைவிட்டுங்க. இதெல்லாம் புதுமைகளை புகுத்துகிற போது அது முதல்ல யார் புகுத்தினா அப்படின்னா அது அபிராமி ராமநாதனுக்கு தான் போய் அந்த பேரு பேசுகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த தியேட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இருக்காது, இந்த வருஷம் இருக்க மாதிரி அடுத்த வருஷம் இருக்காது. அது உலகத்தரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தியேட்டர் மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம், அபிராமி ராமநாதன் அவர்களும் அவருடைய மனைவி நல்லம்மை ராமநாதன் அவர்களும் தான் காரணம். அதே அந்த வேலையில் அவ்வளவு இது ஈடுபாடோடு செஞ்சு பண்ணுறாங்க அவர். அது மட்டும் இல்லை, என்னுடைய 75 படம் சொல்றதுல அநேகமாக என்னுடைய 60 படங்கள் 70 படங்களையுமே ரிலீஸ் பண்ணி அதுக்காகவே ஒரு தடவை கேட்டு. அது ஒரு விஷயத்துல ஈடுபட்டுட்டாங்கன்னா அதை முழுமையா திருப்தியா செய்யற முடியறவங்களும் விட மாட்டாங்க. ஆகவே அந்த பர்ஃபெக்ஷன், ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை, அதனுடைய வெற்றி தான் இன்னைக்கு அபிராமி ராமநாதன் இங்கே வந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்த்து நிச்சயமா இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று நான் மனமார வாழ்த்துகிறேன். நீங்களும் ஒரு தடவை கேட்டு வாழ்த்துக்கள். அடுத்து விசி குகநாதன் அவர்கள். விசி குகநாதன் எல்லாம் இங்கே அறிமுகப்படுத்தினாங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டாங்க. என்னன்னு பாக்குறாங்க, என்னை கனிமுத்து பாப்பா படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகப்படுத்தியவர் விசி குகநாதன். இந்த 70 படங்களை நான் இயக்கியிருக்கிறேன் தான். என்னுடைய முதல் படம் கனிமுத்து பாப்பா, அதன் தயாரிப்பாளர் எழுத்தாளர் விசி குகநாதன் அவர்கள். அவருக்கு இருந்த தைரியம் வேற யாருக்குமே வராது, அதுவும் அந்த வயசுல எம்ஜிஆரோட ஒர்க் பண்றாரு அப்படின்னா எம்ஜிஆர்ட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை. அங்கே போய் தெய்வத்தாயின் முதல் படத்துக்கு வசனம் எழுதி, புதிய பூமி படத்துக்கு வசனம் எழுதி எம்ஜிஆர் இடத்துல பெயர் பெற்றவர் விசி குகநாதன் அவர்கள் சொல்லிக்கொள்ள ஆசை. எத்தனை இயக்குநர்கள், எத்தனை இசையமைப்பாளர்கள், எத்தனை நடிகர் நடிகர்கள் அவ்வளவே அறிமுகப்படுத்திய பெருமையும் விசி குகநாதன் அவர்களுக்கு உண்டு. இங்கே ஒரு பதட்டத்தை நான் பார்த்தேன், எல்லாம் புதியவர்கள், எல்லாம் இளைஞர்கள், டைரக்டர் பேசிட்டோன்னா டைரக்டருக்கு பேசி வர மாட்டேங்குது. அதே நிலையில தான் கணிப்புத்து பாப்பா எடுக்கிற போது அவரும் இருந்தார், நானும் இருந்தேன். அது என்னுடைய மலரும் நினைவுகள். எங்களுக்கு எவ்வளவு பயம், அந்த படத்தில் வெற்றி பெறணுமே, அந்த புத்தகம் வெற்றி பெற்றால் தானே தொடர்ந்து இயக்குநராக இருக்க முடியும் அப்படின்னு இயக்குநராக நான் பயந்தேன், தயாரிப்பாளராக அவர் பயந்தார். ஆனால் அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு மிக மிக ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் நம்முடைய மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் சார் அவர்களும் முத்துராமன் அவர்களும். ரெண்டு பேரும் அப்போ ரொம்ப அதிகமான படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த காலம். நான் பதட்டப்படுவேன், இப்போ ஆனந்துக்கு ஒரு பயம் வந்தது, பதட்டம் வந்தது. அது மாதிரி அவங்களுக்கு கால்ஷீட் 5 நாள் 6 நாள் இப்படி தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே படத்தை முடிக்கணும், அதுக்குள்ளே செய்யணும் அப்படிங்கிறக்க பதவி சீக்கிரம் எடுக்கணும், சீக்கிரம் எடுக்கணும், இல்லை சார் நான் முடிச்சிடறேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஜெய்சங்கர் சாரும் முத்துராமன் சார் கிட்ட வந்து, நாங்கள் நிறைய படம் பண்ணுறோம் முத்துராமன் சார், உங்களுக்கு இது முதல் படம், இந்த படத்தில் நீங்கள் டைரக்டர் நின்னா தான் வெற்றி பெற முடியும், நாங்கள் கொடுத்துருக்கிற கால்ஷீட்டை வச்சுக்கிட்டு படத்தை முடிக்கணும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு எத்தனை நாள் கால்ஷீட் வேணுமோ அந்த நாள் கால்ஷீட்டை நாங்கள் தருவோம், நீங்கள் ஒரு சிறந்த டைரக்டராக வரணுங்கிறது எங்களுடைய ஆசைன்னு
நான் கேட்டபோதுதான் காட்சி கொடுத்தவர்கள் ஜெய்சங்கர் சார், முத்தம் சார் நல்ல கைது. அவங்க எல்லாம் செஞ்ச உழைப்பு தான் நான் படம் படத்துக்கு படம் அப்போ தயாரிப்பு செலவு இதெல்லாம் பார்த்தா பேப்பர்ல எனக்கு கணக்கு எழுதி கொடுப்பாரு. இது இவ்வளவு போகும் சார், இது இவ்வளவு போகும் சார், ஆகவே நிச்சயமா இது இவ்வளவு லாபம் வரும் சார்னு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுப்பாரு. வியாபாரம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் போட்ட பட்ஜெட்ல பாதியோட வராது. ஆகவே என்ன செய்ய முடியும், அந்த பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுத்த போது கூட எங்களுக்கு நஷ்டம் வந்துருமான்னு ஒரு பயம். ஆனா துணிஞ்சு நின்று நிச்சயமா ஜெயிப்போம் முத்தரமன் சார், நீங்க தைரியமா பண்ணுங்க சார் சொல்லி எனக்கு பலம் கொடுத்த தயாரிப்பாளர் வி சி ஜுகநாதன் அவர்களே, இன்னைக்கு உங்க முன்னால நன்றியோடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அவை இந்த இன்னைக்கு இன்னைக்கு நம்ம தம்பி ஆனந்த் பேசுறதுக்கு தடுமாறுறாரு. நீ தடுமாறலப்பா, என்னோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெற்றி விழாவுக்கு வரும்போதெல்லாம் என்ன பேச சொல்லிட்டாங்க. நீ வந்து பேசாம இருந்தா எப்படி இருக்கும், மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு 10 லைன்ல எழுதி தர்றேன், அதை வச்சுக்கிட்டு பேசுது சார். 10 லைன் வேணும் சார், 4 லைன் முள் நான் 10 லைன் கூட பேசல, மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு 10 லைன் பேசுறதுக்கு எழுதி கொடுப்பேன். அது 4 லைன் முழுகிடுவாரு, 4 லைன்ல தான் பேசுவாரு. அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இன்னைக்கு பேச மாட்டாரா, என்னென்ன பேசுவார், எப்ப பேசுவார், எப்படி பேசுவார், எப்ப சொல்ல போறார் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சாளரவே ஆயிட்டார். நேற்று அவ்வளவு பெரிய இரங்கல் கூட்டத்துல நிச்சயமா அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மனம் திறந்து சொல்லுகிற மனிதனாக ரஜினிகாந்த் ஆயிருக்கு. அதே மாதிரி மனம் திறந்து நேற்று ஒரு விஷயத்தை சொல்றேன், ஆகவே பயப்படாத, ஆரம்பம் பயமாகத்தான் இருக்கும், ஆனால் முடிவு நிச்சயமாக வெற்றியாக அமையும் என்பதை இந்த குழுவுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அதே போல ஐயா ஜாக்குவா இருந்தாங்க, ஃபைட்டிங்ல தான் வேகமா இருப்பாருன்னா பேசுறதுலயும் வேகமா இருக்காரு. வேகமா மட்டுமல்ல கடைசியான ஒரு தமிழ் சொல்லி அது உள்ளத்துல இருந்து அந்த உணர்ச்சியாக நான் கருதுறேன். ஆகவே அவங்க ஃபைட்டர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் வேகமா தான் இருப்பாங்க, வேகமா இருந்தா தான் ஃபைட் நமக்கு பிடிக்கும். ஆகவே அது பெயர் பெற்றவர் ஜாக்குவா இருந்தாலும். அப்புறம் எங்களுடைய பிஆர்ஓ சங்கமே இங்கே வந்திருக்கு, விஜயமுள்ளி வந்திருக்காருன்னா பிஆர்ஓ சங்கம் இங்கே இருக்குன்னு தான் அர்த்தம். ஆகவே பிஆர் சங்கத்துடைய தலைவர் விஜயமுள்ளி எங்கே ஏவிஎம் ஸ்டுடியோடைய நிரந்தரமான பிஆர்ஓ துளசி பள்ளியார், படம் இருக்கோ படம் இல்லையோ அவர் தான் எங்களுக்கு பிஆர்ஓ. அதே போல் முருகன், சுகுமார் இப்படி இவங்க எல்லாம் பத்திரிகை துறையில் வந்திருக்காங்க. அவர்களை மக்கள் தொடர்பாளர்களை பாராட்டுகிற போதே பத்திரிகையாளர்களையும் ஊடகங்களுக்கேந்தவர்களையும் நான் நன்றியோடு அவர்களுக்கு நல் வரவேற்பு கூற ஆசைப்படுறேன். நாங்கள் குணா சார் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி சொன்னால், குணா சார் படம் தயாரிக்கிற போது விக்டரி மூவிஸ் கம்பெனியில் மாலையில் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரோடையும் தான் குணா சார் தான் பேசிட்டு இருப்பார். அப்படியெல்லாம் இருந்தபோது எங்களுக்கு பேர் இல்லை, எஸ்பி முத்தராமன் யாருன்னு தெரியாது. எங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை பத்திரிகையாளர்களுக்கு தான் சேரும் என்பதை நன்றியோட பத்திரிகையாளர்கள். ஏன் இதை அழுத்தி அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, முத படம் பண்ணும்போது எங்களுக்கு பேரெல்லாம் இருக்காது, நீங்கள்லாம் அந்த பேரை உண்டாக்கி தரணும். அதே போல இந்த குழு ஆனந்தோடைய குழுவுக்கும் நம்ம சரவணகுமாருடைய குழுவுக்கும் எல்லாருக்கும் நீங்க பண்ணி கொடுக்கணுங்கிற வேண்டுகோளை உங்க முன்னால நான் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பையனை எனக்கு ஒரு என்னுடைய தம்பி மச்சன் வீட்டில் ஒரு விசேஷத்தில் என்னை பார்த்து அறிமுகப்படுத்துனாங்க. அவர் நிச்சயமாக வருவாய்னு வாழ்த்தினேன், இன்னைக்கு வந்திருக்கார். ஆகவே எங்கள் வாழ்த்து வெற்றி பெற்று. அது மட்டும் இல்லை, இன்னைக்கே அமெரிக்காவிலிருந்து இவருக்கு ஒரு வாழ்த்து வந்திருக்கு. எந்த வீட்டில் சந்திச்சனோ அந்த கனகசபை இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து ஃபோன் பண்ணி அவரை நல்லா வாழ்த்துங்க, அவர் சீக்கிரம் கதாநாயகன் ஆகணும்னு வாழ்த்துனாங்க. இன்னைக்கு காலையில் ஃபோன் வந்தது. ஆகவே அவர்களுக்கும் சேர்த்து பெருளாவை நான் வாழ்த்துறேன். அவர் சிறந்த கதாநாயகர்களில் ஒருவராக வரணும், வர வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துறேன். அவர் செஞ்ச காரியத்திலேயே பெற்றோருக்கு மரியாதை செஞ்சார் பாருங்க, அந்த அந்த செயலே அவருக்கு வெற்றியை தேடி தந்துவிடும் என்று நான் வாழ்த்துறேன். அதே போல கதாநாயகி குருஜி, அது பவித்ரா, அந்த சாங்கை பார்க்கும்போதே தெரிஞ்சது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஆகவே நிச்சயமாக அவரும் ஒரு கதாநாயக வர வேண்டும் என்ற வாழ்த்து சொல்கிறேன். அவரும் பெற்றோருக்கு மரியா செஞ்ச அந்த முறை சிறப்பாக இருந்தது. ஆகவே நல்ல நடிகாக வரணும்னு வாழ்த்தும். அந்த காதல் பாட்டிலேயே
காதலன் காதலியாவும் பாடினாங்க, கணவன் மனைவியாகவும் பாடினாங்க. அவன் ஒரே சாதத்துல ரெண்டு விஷயத்தையும் முடிச்சிட்டாரு டைரக்டர். ஆகவே காதலன் காதலியாவும் நல்லா செஞ்சாங்க, கணவன் மனைவியாகவும் நல்லா செஞ்சாங்க. ஆகவே அவருடைய வளர்ச்சி தெரியுது, அவரை வாழ்த்துவோம். அப்புறம் குண்டு பொண்ணை பத்தி நிறைய பேச்சு குத்தட்டும். ஓ அசோசியேட் டைரக்டர் லோ பத்தம் குத்தாட்டம் கவர்ச்சி ஆட்டம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு, அருவறுப்பா இருக்கு அப்படின்லாம் பேச்சு வருது. உண்மையா சொல்லட்டுமா, இந்த குத்தாட்டத்துக்கெல்லாம் நானும் காரணம். சகரகலாவந்தன் படத்துல கமலஹாசனும் சில்க்கும் நேத்து ராத்திரி அம்மா ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? அதை மறக்க முடியாது. ஹாப்பி நியூ இயரையும் மறக்க முடியாது, நேத்து ராத்திரி அம்மாவையும் மறக்க முடியாது. அபிராமிக்கு தான் தெரியும் அந்த தேட்டில் எவ்வளவு மக்களுடைய வரவேற்பு இருந்ததுன்னு. அப்படி நாங்கள் செஞ்சோம். ஆகவே அந்த மாதிரி கவர்ச்சி நடனங்கள் வைப்பது தவறில்லை. அந்த கவர்ச்சி நடனங்கள் நாங்கள் வைக்கும் போதெல்லாம் சில்க் சுனிதா சாந்தி இந்த மாதிரி நடிகைகளை வைத்து செய்கிற போது அது கவர்ச்சிக்காக ஒரு தனி காட்சி அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னா, கதாநாயகிகளையே அந்த கவர்ச்சி சாங்கில் ஆட வைக்கிறாங்க, உடைகளை குறைத்து அதெல்லாம் பண்ணும்போது அது நமக்கு கொஞ்சம் வருஷமாக தெரியுது. குத்தாட்டத்துக்குன்னு இருக்கிற நடிகைகளை வச்சு பண்ணுகிற போது அது அவ்வளவு வருத்தமாகவோ கவர்ச்சியாகவோ தெரியல. கதாநாயகிகளை ஆடையை குறைத்து கொண்டு அந்த கவர்ச்சி நடனங்களை செய்கிற போது அதில் கொஞ்சம் மக்களுக்கு என்ன இப்படிலாம் எடுக்கிறாங்களே, நாங்கள் எடுத்தோம் அப்படி எடுத்தோம் தப்பாக தெரியல, இப்படி எடுத்தால் தப்பாக தெரியுது. ஆகவே தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அதை புரிந்து கொண்டு கரெக்டாக போட்டிருக்காங்க. சரியான ஒரு குண்டு பொண்ணை கவர்ச்சிக்காகவே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி குத்து பாட்டு போட்டாங்க. இதில் யாரும் குறை சொல்ல முடியாது. இந்த பொண்ணை ஆட விட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாக தப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆகவே அது மாதிரி செய்து கொள்ளலாம் என்பதை ஒரு நாசுக்கா தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அப்புறம் எல்லா நடிகர்களுடைய பெயரையும் சொல்ல முடியல. அத்தனை நடிகர்கள் நடிகர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். ஒரு முறை அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு முறை நடித்து வளர வேண்டும் என்று வாழ்த்தேன். அதே போல அடுத்து இந்த விழாவுடைய கதாநாயகி பேர பவர்ஃபுல் கதாநாயகி அவங்க இசையமைப்பாளர் சந்திரா சத்யராஜ். நம்ம கேட்ட ரெண்டு பாட்டுமே நல்லா இருந்தது. ஆகவே அவர்கள் இசைத்துறையிலே அதேமாதிரி இசைத்துறையிலே பெண் இசைத்துறையிலே பானுமதி அம்மாவுக்கு பிறகு பெண் இசையமைப்பாளர் இல்லை. ஆகவே அந்த வரிசையில அவர்கள் வந்து மிகப்பெரிய இசையமைப்பாளராக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அப்புறம் எல்லாருடைய வாழ்த்து நீங்க பெரியவங்க எல்லாரோடையும் நீ சேர்ந்து நாங்கள் வாழ்ப்போம். இப்போ இவங்க எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கிறது, நாங்கள் வாழ்த்திட்டோம். எங்கள் வாழ்த்தை உண்மையாக்குகிற பொறுப்பு உங்களிடத்துல இருக்கு. இந்த படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு வந்து 100வது நாள் விழாவுக்கு வந்து நாங்கள் பேசி எங்கள் வாழ்க்கை உண்மையாக்கினீர்களே என்று நாங்கள் உங்களை வாழ்த்த வேண்டும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பேரு எல்லாம் வெற்றி பெற்ற பேராக இருக்கு. ஆனந்த் இவர் கேமராமேன் டைரக்டர். கேமராமேன் டைரக்டர்ல வெற்றி பெற்று நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பாலு மகேந்திரா சார், ஸ்ரீராம் சார், கே வி ஆனந்த் எங்க ஸ்டுடியோக்கே படம் பண்ணியிருக்காரு. ராஜீவ் மேனன், அது ஒரு பெரிய 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 பட்டாளமே இருக்கு. ஆகவே அந்த வரிசையில ஒரு கேமராமேனாகவும் டைரக்டராகவும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆகவே கே வி ஆனந்துங்கிற பேரு உனக்கு இருக்கு, உனக்கும் ஆனந்துன்னு பேரு. ஆகவே அந்த ஆனந்தை போல இந்த ஆனந்தும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அடுத்து தயாரிப்பாளர் பேர் என்ன தெரியுமா? சரவணகுமார். தயாரிப்பாளர் சரவணகுமார். சரவணகுமார்லயே சரவணன் இருக்கு. சரவணன் யாரு? ஏபிஎம் ஸ்டுடியோ என்று செய்கிற வியப்ப சிட்டி அவருடைய பையன் சரவணன். 60 ஆண்டு காலமாக ஸ்டுடியோ நடத்துறாங்க. 175 படங்கள் இந்திய மொழி எல்லாத்திலையும் எடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சரவணனுடைய பேரை இவர் பேரோட சேர்ந்து இருக்கு. ஆகவே சரவணனை போல சரவணகுமார் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அடுத்து இந்த சந்திரா, இந்த சந்திரா பேர்ல சத்யராஜ் சேர்ந்து இருக்கு. சத்யராஜ் போல வெற்றி பெற முடியுமா?
அவரு அவர் அவரிடத்துல ஒரு விஷயம் அண்ணனுக்கும் தெரியும், அபிராமிக்கும் தெரியும், குருநாத சாருக்கும் தெரியும். ஒரு சமயம் சினிமாவே துஞ்சு போயிருந்தது, படங்கள் எல்லாம் வராம படமே ரிலீஸ் ஆகாம இருந்த காலத்துல சத்யராஜ் அவர்கள் மட்டும் தொடர்ந்து கதாநாயகராக நடித்து கொண்டே இருந்தார். ஏன்னா சம்பளத்தை எல்லாம் கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு இந்த மாதிரி குறைச்சிக்குவாரு, கூட்டிக்குவாரு, எல்லாம் பண்ணுவாரு, படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆகவே கேரக்டர்ஸும் வித்தியாசமாக பண்ணிகிட்டே இருந்தார். அந்த மாதிரி சத்யராஜுக்கு ஒரு தனிப்பட்ட புகழும் உண்டு, பெயரும் உண்டு. ஆகவே அந்த பேரை உன்னோடு சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே சத்யராஜ் போல சத்யராஜ் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே போல இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், உறவினர்கள், சிறப்பாக தேனியிலிருந்து வந்திருக்கிறார்கள் நிறைய நண்பர்கள், கைதட்டுகளை தேனியிலிருந்து இந்த படத்துடைய வெற்றி இல்லாவிட்டாய் இவருடைய ரேவரின்னு அவருடைய சித்தப்பா இவர், ஆகவே அவரும் அவங்களும் அங்கிருந்து. அதே மாதிரி உறவினர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய நண்பர்கள், புதிதாக அமைத்திருக்கிற இந்த யூனிட் என்னுடைய யூனிட்டை போல புகழ் பெற வேண்டும். நான் வந்து வெற்றி பெற்றேன்னா அது என்னுடைய வெற்றி இல்லை, நான் பெற்ற வெற்றி இல்லை, என் குழுவினர் பெற்ற வெற்றி. முத்துராமன் சார் பேசினதுக்கு அப்புறம் என்ன பேசு, எல்லாத்தையுமே அண்டல் ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் சொல்லாத ஒண்ணு இருக்கு, அதை சொல்லணும், அப்புறம் சொல்றேன். முதல்ல தொகுப்பாளர் சிறப்பு, பேராசிரியை அதைவிட சிறப்பு, இயக்குனரின் பணிவு மிகச் சிறப்பு, ஒளிப்பதிவாளரின் பணி பாராட்டுக்குரியது, இங்கே இருக்கின்ற அந்த நண்பர் குழாம் மிக மிக சிறப்பு. அதை பார்க்கும்போது முத்துராமன் சார் சொன்ன மாதிரி, முத்துராமன் சார் நான் டைரக்டர் சொல்றதை விட முத்துராமன் சார் என்னை ஒரு நல்ல மனிதர் ஆக்கினார். நான் பச்சை பாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா ஈழத்துல பிறந்தவன், அதுக்கு பின்னாடி சொல்லணும்னா புலிகளோட வாழ்ந்தவன். அதனால நான் எப்படி இருந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். யாரை பார்த்தாலும் கடிச்சு குதறவேன், எடுத்தோடனே கையை நீட்டிடுவேன். இப்படியெல்லாம் இருந்த ஒருத்த 1968 எம்ஜிஆர் அவர்களுக்கு படம் எழுதிட்டு இருக்கிற நேரம், 65ல் நான் புதிய பூமி, அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆருக்கு நான் உதவியால் நான் 3 படம் வேலை செய்தேன். அது செய்துட்டு இருக்கும்போது எனக்கு புதிய படம் கொடுக்குறாரு எம்ஜிஆர். அது எழுதிட்டு இருக்கும்போது ஏவிஎம் செட்டியார் என்னை கூப்பிடுறாரு, இங்கே வர்றேன், நான் வேலைக்கு அமர்த்தப்படுறேன். உயர்ந்த மனிதன் படத்தில் சில காட்சிகள் எழுத வேண்டி வந்துச்சு. அப்புறம் அன்னையும் பிதாவும் படத்தில் வசனக்கர்த்தாவாக எழுதினேன். அதுக்கப்புறம் முத்துராமன் சார் வேலை செய்த சிச்சிச்செல்லுங்கிற படத்தினுடைய கதை என் டி ராமராவ் அவர்களுக்கு தெலுங்குக்கு முதல் தடவையாக நான் எழுதினேன். அது சில்வஜுபிலி ஓடிச்சு. அந்த நேரத்துல எல்லாம் நான் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பேன். அப்ப எனக்கு நெருங்கின நண்பர் முத்துராமன். இங்க அவர் அசோசியேட் டைரக்டரா இருக்கார், அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து முதல்ல எடிட்டரா இருந்தாரு, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து அசோசியேட் டைரக்டரா. சாப்பிட்ற இடத்துல நாங்க ஒன்னா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்க மாமா படம் நான் வசனக்கர்த்தா, அவர் அசோசியேட் டைரக்டர். ஏன்னா கோபம் வந்து சில சமயம் கிளம்பி போற மாதிரி கிளம்புவேன். அந்த நேரம் எல்லாம் கையை பிடிச்சிக்குவாரு, இது இல்ல சினிமா, இது இல்லன்னு வரு. ஏன்னா எனக்கு அப்ப ரொம்ப சின்ன வயசு, இப்ப 50 வயசு முடிச்சுட்டா, இப்ப எனக்கு 68 வயசு தான் ஆகுது. அப்ப நான் 18 வயசுல வந்திருக்கேன், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த வயசுல அவ்வளவு முரடனா இருந்தேன். அப்பெல்லாம் என்ன பண்படுத்தினது, இப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொன்னது, இப்படித்தான் நடந்துக்கணும்னு சொன்னது, இப்படித்தான் பேசணும்னு சொல்லி கொடுத்தது உண்மையா என்னுடைய நண்பர் முத்துராமன். அந்த நண்பர் முத்துராமன் ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்துக்காக சற்று கோபப்பட்டு வெளியே நின்னார். கோபப்பட்டு வெளியே நிக்கிறாருங்கிற போது, எதுக்காக நிக்கிறீங்கன்னு கூப்பிட்டு என் ஆபீஸ் கூட்டிட்டு போனேன். அப்பதான் அவருடைய கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு தோணிச்சுது, என்னன்னா இந்த மனுஷன் அநியாயமா ஊருக்கு போயிடக்கூடாது, காரைக்குடிக்கு திரும்பி போறதுக்காக வந்த மனிதர் அல்ல இவர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதனாலதான் அவரை முதல்ல
முத்துராமன் சார் வீட்டுக்கு கூட்டிட்டு போன நடிகர் முத்துராமன் சார் வீட்டுக்கு, நீங்க ஒரு படம் நடிக்கிறீங்க முத்துராமன் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னேன். ஜெய்சங்கர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன், நீங்க ஒரு படம் நடிக்கிறீங்க முத்துராமன் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொன்னேன். அப்புறம் லக்ஷ்மி கிட்ட கூட்டிட்டு போனேன், அம்மா நீ ஒரு படம் நடிக்கிற முத்துராமன் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொன்னேன். அப்புறம் என் மனைவி ஜெயா கிட்ட சொன்னேன், முத்துராமன் டைரக்ட் பண்ண போறாரு நீயும் நடிக்கிறன்னு. அப்புறம் சோ சுருளிராஜன் மனோரமா இவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன், தேங்காய் சீனிவாசன், எல்லாரும் ஒரே வார்த்தையில ரொம்ப அருமையான காரியம் பண்றீங்கன்னு சொன்னாங்க. ஆக அவரை டைரக்டர் ஆக்கினது எனக்கு பெருமை இல்லை. எனக்கு பெருமை எதுன்னா அவர் இவரு இவ்வளவு அவர் என் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கார் பாருங்க, அதனால நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி நிறைய பேரை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன், இசையமைப்பாளர்கள் நடிகர்கள் நடிகைகள், அவர் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த 50 வருஷத்துல எத்தனை பேர் அறிமுகப்படுத்திருக்கேன். ஆனா இந்த நன்றியோட இந்த சினிமால இல்லாத ஒரு வார்த்தை நன்றி. இந்த நன்றியை நீங்க பார்க்க முடியாது, தேடணும் தேடணும். ஆனா அவர் நன்றியோட சொல்லிட்டு இருக்காரு, அவர் 100 வருஷம் வாழணும், அப்பதான் என்னோட பேர் நிலைச்சிருக்கும். அதுக்காக அந்த சுயநலத்துக்காக அவர் எங்க இருந்தாலும் விசி குகநாதன் சார் அறிமுகப்படுத்தினவர். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன், நான் உங்களை ஒரு படத்தோட விடல, மூணாவது படம் காசி யாத்திரை, நாலாவது படம் தெய்வ குழந்தைகள், அஞ்சாவது படம் அன்பு தங்கை, அதுக்கு பின்னாலையும் நீங்க போங்கன்னு நான் சொல்ல, நீங்க அதை விட்டுடுவோம். ஆனா இன்னைக்கு நீங்க இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கும் நாங்க நண்பர்களா தான் இருக்கோம். அதுக்காக நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது அபிராமி ராமநாதன் சார், உண்மையா சொல்றேன், எல்லா மனிதர்களையும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடணும், ஏன்னா இதுக்காகத்தான் நான் காக்கா பிடிக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. இப்ப இந்த வயசுலயும் நான் 2-3 படம் எழுதிட்டு இருக்கேன், அதுல ஒரு படம் தேன் நிலவில மனைவியை காணோம், அந்த படத்தை தயாரிக்க போறது அவர் தான். அதுக்காக நான் சொல்றேன் நினைச்சிட, நான் பல வருஷங்கள் பார்த்துட்டு இருக்கேன், எம்ஜிஆரோட குணம் உள்ள ஒரு நல்ல தயாரிப்பாளர்னு சொன்னா அது நான் அபிராமி ராமநாதன் அவர்களை தான் கை காட்டுவேன். அவரோட ஊர்ல அவர் செய்திருக்கிற நல்ல காரியங்கள், தர்ம காரியங்கள், இங்க அவர் செய்துகிட்டு இருக்கிற தர்ம காரியங்கள், இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படிதான் இந்த இவருக்கு இவ்வளவு நல்ல குணம் வந்துச்சுன்னு உண்மையா எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அப்பாவே எனக்கு நல்லா தெரியும், அவர் சவுக்கு வச்சு வேலை வாங்கினவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமானவர், ஆனா இவரு ரொம்ப தன்மையானவர், ரொம்ப கராரானவர். அப்படிப்பட்ட ஒரு இங்க வந்து உங்களை வாழ்த்துறது நிச்சயமா பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். அடுத்ததா யாக்குவர் தங்கம், ரொம்ப சின்ன பிள்ளையில நான் பார்த்தேன். அவர் சினிமாக்குள்ள நுழையும் போது இப்பவே அவருக்கு வயசு 66 or 67 தான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, எம்ஜிஆர் இறந்தது 1987, அப்ப அவருக்கு என்ன வயசு இருக்கணும் நினைச்சு பாருங்க. அந்த வயசுலயே எம்ஜிஆரோட வேலை செய்தார், அந்த வயசுலயே எல்லா தண்டு கட்சிகள் எல்லாம் பிரமாதமா பணியாற்றுவார். ஆனா நான் அப்ப நினைச்ச இவர் வெறும் வீரர் தான் நினைச்ச, ஆனா பின்னாடி பார்த்தா பெரிய விவேகி ஆனாரு, அதுக்கப்புறம் தலைமை பதவிகளை ஏத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் தமிழ் போராட்டங்கள்ல முன்னாடி நின்று நடத்துறாரு, தமிழனுக்காக போராடுறாரு, அதுல நிச்சயமா அவருக்கு நாம் பெரிய கைதட்டு கொடுக்கணும். அடுத்ததா சொல்லணும்னா எல்லாரும் சொன்னாங்க, எல்லாத்தையும் சொல்லாத ஒன்ன சொல்றேன், அவரோட நல்ல பாலம், நல்ல படிக்கட்டு. படிக்கட்டோட வேலை என்ன நல்லா யோசனை பண்ணி பாருங்க, எத்தனையோ பேர் ஏறி மேல போவாங்க, படிக்கட்டு அப்படியே தான் இருக்கும், நல்ல பாலம் அது மேல நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, ஆனா பாலம் அப்படிதான் இருக்கும். அது மாதிரி அவர் நிறைய பேருக்கு பாலமாவும் படிக்கட்டாவும் இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த சங்கத்தினோட தலைவரா இருக்காரு, பத்திரிகையாளர் சங்கத்தோட தலைவரா இருக்காரு. அடுத்தது பெருந்துளசி பழனிவேல், நான் இங்க வந்ததே அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க வரணும்னு சொன்னாரு வந்து நிக்கிறோம், இது எங்க தாய் வீடு அத்தட்டுல இருந்து. ஆனா அதுக்காக அவர் கூப்பிட்டாரு, தாய் வீட்டுல இருக்கிற அவர் கூப்பிட்டாரு, அதுக்காக வந்திருக்கோம். இதுல பங்கு பெற்ற எல்லாரும் வெற்றி அடையணும். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன், என்னன்னா வெற்றி சுலபமா கிடைக்காது, வெற்றி சுலபமா கிடைக்காது, குறிப்பா கலை உலகத்துல வெற்றி சுலபமா கிடைக்காது.
அது தேடி அலையணும், எங்க இருக்கிறதுங்கிற கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணிக்கணும். அதை நோக்கி நீங்க பயணிங்க, நிச்சயமா வெற்றியடைங்க. முத்துராமன் யூனிட் மாதிரி உங்க யூனிட்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் அது என்ன என் இனம், எங்க தொழிலுகிற ஒரு சாபக்கேடு, இதுக்குள்ள வந்துட்டா வெளியில போக முடியாது. நான் படிச்சது பிஇ ஏஎம்ஐ ஹோமியோபதி டாக்டர் எல்லாம் பண்ணேன், பல தொழில் பண்ணிட்டு இந்த தொழிலுக்கு வந்தேன். இந்த வந்ததுல இருந்து இனிமே வெளியில போகவே முடியாது. அதான் இந்த தொழிலோடு யாரும் இதை விட்டு போகவே முடியாது. வெற்றி கிடைக்குதோ இல்லையோ என்ன, இதுல பணம் காசு முக்கியம் கிடையாது. அதாவது நாலு பேர் சொல்றான் பாருங்க, அது இப்போ மேடையில ஜாகோ தங்க வந்து மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் சொன்னா, நாங்க கடவுள்கள் கிடையாது, ஆனா இந்த தொழிலை காப்பாத்துறதுக்கு என்னவும் பண்ண தயாரா இருக்கு நாங்க மூணு பேரும். ஏன்னா மும்மூர்த்திகள் சொன்னா அதுக்கு ஒத்த வந்து அழிக்கிற கடவுள் ஆகணும். ஒருத்தன் காக்கும் கடவுள், ஒருத்தன் ஆக்கும் கடவுள், இன்னொருத்தன் அழிக்கும் கடவுள். மூணு பேர்ல யாரு அழிக்கும் கடவுள்னு சொல்றது போயிட்டுறையா? அதனால நாங்க யாரும் கேட்டாங்க. இப்ப அவருக்கும் தெரியாத அறுபது வருஷமா அந்த தொழில இருக்கேன். ஜவஹர்லால் நேரு தான் ஹீரோ, அதுல அவரு கூட நடிச்சேன். அது அப்ப நடந்தது, அதனால அறுபது வருஷம் நான் நடிச்சிருக்கேன். ஆனா என்னோட ஒரு 11 வயசு பெரியவர். அதே மாதிரி 50 அவர் என்னோட 3 வயசு கம்மி, பார்த்தா எனக்கு அண்ணன் மாதிரி இருப்பார். அதே மாதிரி நம்ம விஜய் முரளி இருக்காரு, எங்க போனாலும் மத்தவங்களுக்கு சிரிக்க வைக்கிற எண்ணத்துல நிறைய ஜோக் சொல்லுவார். சிலருக்கு சிரிப்பாங்க, சிலருக்கு சிரிக்க மாட்டாங்க, அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். ஜாகோ அத்தங்க இது பிரமாதமான ஒரு ஃபைட்டருங்க. இவர் எதுவும் சண்டை போட்டே ஜெயிக்கிறவர். இப்ப கூட சமீபத்தில் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காரு. இப்போ உண்மையா ஒரு விஷயத்த சொல்றேன், என்ன எல்லாரும் அபிராமி ராமநாதன் அபிராமி ராமநாதன். இந்த அபிராமி ராமநாதன் பேர் எனக்கு எப்படி வந்துச்சு, முதல்ல என் பேர் ராமநாதன் தான். 87 இன்னொரு தியேட்டர்ல நடத்திக்கிற ஒரு பேரு ராமநாதன். அவர் ஏதோ சில பேர் பார்க்க விருப்பப்படுற, சில பேர் பார்க்க கூடாத ஒரு படத்தை போட்டார். அந்த படம் என்னது, அத போட்ட உடனே தினத்தந்தி பேப்பர்ல வந்துருச்சு. அபிராமி அபிராமி இல்ல, திரையரங்க உரிமையாளர் ராமநாதன் தலைமறைவு, இன்னும் படம் போட்டார் அப்படின்னு. என்ன என்ன சொல்லுங்க. இல்ல இல்ல, எனக்கு பக்கத்துல இருக்க தியேட்டர். அப்போ பாண்டியன் ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தார், அவரை கூப்பிட்டு கேட்டேன், பாண்டியன் என்ன அது, ஏன்னா எங்க அப்பாவே என்ன கூப்பிட்டு கேட்டேன், என்னடா பண்ண உன் பேர் இப்படி அசிங்கமா வந்திருக்கேன்னு. என் நண்பர்கள் வேற கேட்டாங்க, நான் சொன்னேன் என்னது அப்படின்னு. அவர் பாண்டியன் கேட்டேன், அவர் சொன்னாரு, அண்ணன் இன்னும் உங்க பேர் அபிராமி ராமநாதன் வச்சிருவாரு. அப்படிதான் என் பேர் அபிராமி ராமநாதன் ஆச்சு. அபிராமி ராமநாதன் ஆனதுனாலே ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேனா. ஒரு கார்பரேஷன் ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காலத்துல அச்சுக்கோக்கர் தான், டைப் செட்டிங் எல்லாம் கிடையாது. அச்சுக்கோக்கையில அச்சுக்கோக்க என்ன பண்ணா, அபிராமி ராமநாதன் உடனே அதுக்கு நேரம் திருமதினு போட்டான் இல்லையா. வந்தவன்லாம் அரசியல்வாதி, மேடையில பொம்பளை யாருமே கிடையாது. இவன் படிக்கிறவன்லாம் ஒவ்வொரு டிக்கெட் படிப்பானுங்க, திருமதி ராமநாதன் திருமதி அபிராமி ராமநாதன் அவ்வளவு பேரும் படிக்கிறான். அது கூட பரவாயில்லைங்க, பின்னால் ரெண்டு கவுன்சிலர் உட்கார்ந்தாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இவருக்கு என்ன தைரியம், இவர் மனைவி பேர் நல்லம்மை, சின்ன வீடு பேர் அபிராமி போல் இருக்கு, அத பேர்லயே வச்சுக்கிட்டு இருக்கான் பாருன்னு சொன்னா பாருங்க. அதுல இருந்தா எனக்கு அபிராமி ராமன் பேர் வந்ததே ஒரு பயம் ஆகி போச்சு. பட் அதுவே எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எம்பளம் ஆகி போச்சு எனக்கு. அதனால இந்த படத்தை நான் பார்த்த வரைக்கும் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சிதன் மெய்வருத்த கூலி தருங்க. ஏன்னா இப்ப படம் வந்து இப்படி பாக்குறத விட்டுப்பிட்டு எல்லாரும் இப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இப்படி மொபைல்ல
எல்லா விதமானதுலயும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் மீறி இன்னைக்கு வந்து சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா பெரிய படத்தோட சின்ன படம் தான் சக்சஸ் ரேட் கூட இருக்கு. ஒரு திரையரங்க உண்மையான சொல்றேன். அதோட நான் எஸ்பிஎம் சொன்னாங்க, இந்த வருஷம் இருக்க அடுத்த வருஷம் இருக்காது, மாறிக்கினே இருக்கும் அபிராமின்னு சொன்னாங்க. திருப்பி மாறப்போகுது. ஏன்னா இப்போ 1000 சீட்டு உள்ள தியேட்டருக்குலாம் ஆள் வரமாட்டேங்குது. அதனால எங்கிட்ட இப்போ 4 ஸ்க்ரீன் இருக்கு, 4 ஸ்க்ரீன் இப்போ 16 ஸ்க்ரீனாக மாறப்போகுது 100 சீட்டோட. ஏன்னா மக்களுக்கு மாறுதல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு மாறுதல் தேவையில்லாத ஒன்னே ஒன்று பொண்டாட்டி தான், மற்றவைக்கெல்லாம் மாறுதல் வேணும். அது ஏன்னா அது ஒன்னே முடியலை சாமி, இன்னொன்றுக்கு என்ன பண்ணுறதுங்கிறனால தான் மாறுதலுக்கு எங்க போறதுன்னு. அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு பாட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த படம் பிரமாமா இருக்குன்னு நான் சொல்ல தயாரா இல்ல. முழு படத்தையும் பார்த்தா தான் சொல்ல முடியுமே ஒழிய வேற பாட்டையும் இந்த, ஏன்னா முதல்ல ட்ரெய்லர் கட் பண்றீங்க பாருங்க, இருக்கிறதுல நல்லதெல்லாம் எடுத்து புறக்கி எடுத்து ஒன்னா சேர்த்து காமிச்சு போடுறோம், அப்புறம் படம் என்ன வரும்னு தெரியாது. அதனால இந்த தொழில் விட்டு போக முடியாதுன்னு சொன்னேன்ல, அதனால நானும் குகநாதன் சாரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்க போறோம். அவர் எனக்கா எடுக்கல, ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க போறோம். விரைவில் அந்த படம் வெளிவரும். அது அவருடைய அனுபவம், என்னுடைய அனுபவம். இப்போ இவங்க இத்தனை படம் பண்ணியிருக்கதா, அத்தனை படம் பண்ணி சொன்னேன். நான் இது வரைக்கும் என் திரையரங்கில் 840 படம் திரையரங்கில் திரையிட்டு இருக்கோம். அதில் என்ன ஃபார்முலா ஓடு என்ன ஃபார்முலா ஓடாது அந்தந்த சீசனுக்கு தகுந்து மாறிக்கினே இருக்கும். அது என்னங்கிறது ஓரளவு தெரியும், கணிக்கத்தான் முடியும். மொழிய நிச்சயமா இந்த படம் வெற்றி அடையும்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா எந்த படமுமே இட்ஸ் அ கேட் ஆன் த வால், இந்த பக்கம் குதிக்கும் அந்த பக்கம் குதிக்கும், நம்ம அதிர்ஷ்ட பொறுத்த இருக்குது. நான் ஒரு படம் பார்த்தேன் அந்த காலத்தில், பேர் சொல்ல நான் தயாரா இல்லை. அதில் சத்யராஜ் நடித்த படம், தேவருங்கிற பேரை வந்துட்டு உனக்கு வச்சுக்கலாமான்னு ஒரு கேள்வி கூட வரும், அப்படின்னா படம் எதுன்னு தெரியும் உங்களுக்கு என்ன. அந்த படத்தை நான் பார்த்தேன், எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. அந்த படம் ஓடல. சரி, அந்த மாதிரி நம்ம மனசுக்கு பிடிக்கிறது படம் கிடையாது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்களுக்கு அது பிடிக்கணும், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி உனக்கு எடுக்க தெரியணும். அதோட மட்டும் இல்ல, இப்ப வந்து இந்த யூடியூப் பல விதமான இதுகள்லாம் இருக்கு, அதுல முதல்லயே எல்லாத்தையும் போட்டு அதுல இவ்வளவு ஹிட்ஸ் வந்தா படம் பார்க்க வர்றான். 100,000 ஹிட் வந்திருக்கு, 2,00,000 ஹிட் வச்சிருக்கணும். அது மாதிரி ஹிட் வர மாதிரி பண்ணி முதல்ல மீடியாவில் அதெல்லாம் கொண்டு வரணும். நீங்க கொண்டு வந்தா தான் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுது. இளைஞர்கள் தான் இப்ப படம் பாக்குறவன் வந்து 15 25 வயசுக்குள்ள தான் படம் பாக்குறான். 25 வயசுக்கு மேல இருக்க ரொம்ப படம் பார்க்க வர்றது கிடையாது இந்த இந்த செக்டர். அந்த 10 வருஷத்துக்குள்ள அந்த வயசுக்குள்ள இருக்கவனை தான் இதுல கொண்டாடணும். கொண்டாடுறதுக்கு நீங்க யூடியூப்லயும் மற்ற இதுகளையும் பேஸ்புக் ட்விட்டர் இதுகளெல்லாம் நீங்க கொண்டாந்து அவங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், மனசுல பட்டுக்கிட்டே இருக்கணும். பட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா வருவான், ஏன்னா அது எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குதை பொறுத்து இருக்கு. இதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதி, படம் எடுக்கிறது பாதி தான், அதை திரையிட்டு அது வெற்றி படமா மாத்துறது மிச்சம் பாதி. அதை செய்யுங்க. வெறுமனே தினத்தந்தி விளம்பரமோ இல்ல போஸ்டர்லயோ இல்ல, இப்ப வந்து கரண்ட் தீம் வந்து இதுதான். இதுல நீங்க அதை விளம்பரப்படுத்தி பெருசா கொண்டாங்க. எங்களுடைய ஆதரவு என்றைக்கு இருக்கும், மேல இருக்கு, எல்லாரும் சொல்றோம், என்ன என்ன உதவி வேணாலும் நாங்க செய்ய தயார் என்று கூறிக்கொண்டு இந்த படம் வெற்றி அடைய நான் வணங்குவேன். அப்பன் ஈசனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.